பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து எங்கும் எளிதில் எடுத்துச் செல்லும் வகையிலான 100,000 ஆக்சிஜன் உற்பத்தி சாதனங்களை கொள்முதல் செய்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அனுமதி அளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டில் அதிகரித்துள்ள ஆக்சிஜன் தேவையை நிறைவு செய்ய மருத்துவ தேவைக்கான திரவநிலை ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளையும் அதிகாரிகளிடம் பிரதமர் கேட்டறிந்தார். இந்நிலையில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட உள்ள ஆக்சிஜன் உற்பத்தி சாதனங்களை மிக விரைவாக கொள்முதல் செய்து வழங்க அதிகாரிகளுக்கு பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து நிறுவப்பட உள்ள ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் இரண்டாம் நிலை நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் விநியோகம் செய்யப்படும். இந்நிலையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் TRDO பிஎம் கேர்ஸ் நிதியின் கீழ் 500 மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை 3 மாதங்களுக்குள் அமைக்க உள்ளது. கொரோனா பரவலை அடுத்து நாட்டில் மருத்துவ ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளது. இதனை சமாளிக்கும் வகையில் DRDO உருவாக்கியுள்ள மருத்துவ ஆக்சிஜன் நிறுவன தொழில்நுட்பம் பேருதவி புரியவுள்ளது. DRDO உருவாக்கியுள்ள ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் நிமிடத்திற்கு 1,000 லிட்டர் தயாரிக்கும் திறன் கொண்டவையாகும். இதன் மூலம் குறைந்த செலவில் மருத்துவ ஆக்சிஜனை தயாரிக்க முடியும். DRDOவின் இந்த முன்முயற்சியை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.